Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ராகி ரொட்டி தான் செய்ய போறோம் friends. இந்த ராகி ரொட்டி ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ராகி ரொட்டி. இது நல்ல பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல டின்னராவோ இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் friends. ஒன்னு ரெண்டு சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். பண்றதும் ரொம்ப ஈஸி. இதுக்கு சைடு டிஷா நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் friends. இது ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா தேங்காய் சட்னிக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா. இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா friends. இதுக்கு இப்ப என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். மெயினா இதுக்கு வெந்தய கீரை எடுத்துக்கேன். ரொம்ப ஹெல்தியான வெந்தய கீரை 1/2 கப் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கலாம். கறிவேப்பிலை, மல்லித்தழை, ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் பொடியா கட் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணது. இதுக்கு இப்போ என்னென்ன சேர்த்துணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் ராகி மாவு எடுத்துருக்கேன். ராகி மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கருவேப்பிலை, மல்லித்தழை, பச்சை மிளகாய், அப்புறம் வெந்தயக்கீரை, வெந்தயக்கீரையும் போட்டாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஆனியன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ நல்லா கலந்த பின்னாடி 1/4 கப்பு எனக்கு தேவைப்பட்டுச்சு 2 கப்பு மாவுக்கு, நல்லா சுடுதண்ணியாக எடுத்துக்கோங்க. தண்ணி சூடாக இருக்கட்டும். இந்த ராகி ரொட்டி ரொம்ப சாஃப்டாக வரும் அதனால. இப்போ இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்போ 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் ஆயிலை மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு தேவையான சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. 5 நிமிஷமும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவை நமக்கு வேண்டிய சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை எடுத்துட்டு பாக்கி மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை வச்சு நமக்கு வேண்டிய சைஸில் தட்டிக்கலாம். சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கையிலையே தட்டிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம கல்லில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக நம்மளோட ராகி ரொட்டி ரெடி ஆயிரும். நான் வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். சூடான பின்னாடி நம்ம தட்டி வச்சுருக்க அந்த ராகி ரொட்டியை அப்படியே இலையோடு கவுத்து ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி அழுத்தி விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இலையிலேருந்து வந்துடும். இலையை அடுத்த தடவை தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு உருண்டையை அந்த இலையில் வச்சு தட்டி இதே மாதிரி எல்லாத்தையும் போடுறதுக்காக வச்சுக்கலாம். இப்போ மேலே 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இதையை ஒரு 2 நிமிஷம் வெந்த பின்னாடி திருப்பி போட்டு அந்த பக்கம் 2 நிமிஷம் வெந்த பின்னாடி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? இது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்தியான ராகி ரொட்டி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அடுத்த தடவையும் நம்ம அதே இலையில் வச்சு தட்டி போட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு யம்மியான ராகி ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.